அமைச்சர் பொன்முடி வீட்டிலிருந்து 81.7 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பொன்முடி மற்றும் அவரது மகன் விசாரணைக்காக ஆஜராகியிருந்தனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அமைச்சர் பொன்முடி வீட்டிலிருந்து 81.7 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது நாளாக இன்று பொன்முடி மற்றும் அவரது மகனிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. முதல் நாளான நேற்று பணம் மற்றும் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் இன்று இரண்டாவது நாளாக அவரிடம் விசாரணையானது நடைபெற்ற நிலையில் இன்று 81.7 லட்சம் ரூபாய்க்கும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர இணைக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். அமைச்சர் பொன்முடி தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் அவரிடமும் அவருடைய மகன் கௌதம் சிகாமணி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த இருவரிடமும் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று தினம் பொன்முடியிடம் சுமார் 7 மணி நேரம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதே வேளையில் அவருடைய மகனிடம் வீட்டில் வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில இன்று இருவருமே நேரில் ஆஜராக வேண்டும் என்ற சம்மன் அளிக்கப்பட்டது. அதன்படி அவர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்திலே ஆஜராகி இருக்கிறார்கள். சாஸ்திரி பவனில் அவர்களிடம் வந்து இருவரிடமும் வந்து தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த சோதனை தொடர்பாக அமைச்சர் பொன்முடி தொடர்புடைய இந்த சோதனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு குறித்த விவரங்களுடன் அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறது. அதுல இவர்கள் மீதான குற்றச்சாட்டு வழக்கு என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக இதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே இருந்த அந்த வழக்கு, அதாவது மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினால் பதிவு செய்யப்பட்ட வழக்கு. அவர் 2006-11 காலகட்டத்துல அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கூடுதலாக கனிமவளத்துறையும் கவனித்து வந்த பொழுது விழுப்புரம் மாவட்டத்துல புதுத்துறை என்ற ஒரு கிராமத்துல செம்மண் குவாரிகளை வந்து அவர் மொத்தமாக 5 குவாரிகளை அவர் வந்து டெண்டரில் விட்டிருந்தார். அந்த 5 குவாரிகளை முறைகேடாக இவர்கள் ஒதுக்கீடு செய்ததாகத்தான் குற்றச்சாட்டு. அதுல 2 குவாரிகள் அவருடைய மகனுடைய பெயரிலும், 2 குவாரிகள் அவருடைய மைத்துனருடைய பெயரிலும், அதாவது பொன்முடியோட மைத்துனருடைய பெயரிலும், அதில் 1 குவாரி அவருடைய பினாமியின் பெயரிலும் வந்து இது வந்து ஒதுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை தற்பொழுது தெரிவித்திருக்கிறது.